ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை எழும்பூர்ல தாங்க நம்ம இருக்கோம். இங்க இருந்து நாம நம்மளுடைய ஹோம் டவுன் மதுரைக்கு டிராவல் பண்ண போறோம். அது என்ன ட்ரெயின் நீங்க கேட்கலாம். ஸோ அது இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஐபி ட்ரெயின், மதுரை டு சென்னைக்கு பாண்டியன் அதிவேக விரைவு வண்டி, வண்டி நம்பர் 12638, 12638. ரெகுலராக நைட்டு 9:40 சென்னை எக்மூர்லேருந்து கிளம்பி காலையில் 5:10 மதுரை ஜங்ஷனுக்கு ரீச் ஆகுது. இந்த ட்ரெயினில் நம்ம வந்து அன்ரிசர்வ்ல ட்ராவல் பண்ண போகிறோம். அன்ரிசர்வ் டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 175 ரூபீஸ்ங்க, 175 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினில். இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, மீதி டீடெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உள்ளே போய் சொல்கிறேன். நம்ம ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம்னு தெரில எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ உள்ளே போய் மீதி டீடெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு இருங்க, ஸ்கிப் பண்ணாமல். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவா இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்குங்க. ஸோ வாங்க, வீடியோஸ்க்குள்ளே போய் வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காய்ஸ், ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுற பாண்டியன் எக்ஸ்பிரஸ் உடைய எம்டி ரேக்கை பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 7:45 பிளாட்ஃபார்ம் ஃபைவ்ல வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ 2 hours பிஃபோராகவே இந்த ரேக்கு வந்து பிளாட்ஃபார்ம் ஃபைவ்ல வந்து நிப்பாட்டிறாங்க. நீங்கள் அன்ரிசர்வ் பிளான் பண்ணுறதா கண்டிப்பாக 7:30 பிளாட்ஃபார்ம் ஃபைவ்க்கு வந்துருங்க. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு சேஞ்ச் ஆகுது. நீங்கள் வந்து போர்டில் பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு அதுக்கேற்றப்ப நீங்கள் வந்துருங்க. எம்டி ரேக் வந்து ஷார்ப்பாக 2 hours முன்னாடியே பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதை மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுதுங்க. ஸோ நம்மளோட அன்ரிசர்வ் கோச்சோட ரிப்போர்ட் இப்போ எப்படி தான் இருக்குது, 9:40 காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாண்டியன் எக்ஸ்பிரஸை பற்றி ஒன்று சொல்லியே ஆகணுங்க. இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி, இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஏறதால 56 வருஷம் ரன் ஆகிட்டு இருக்கு. 1969 அக்டோபர் 1st அதோட முதல் பயணத்தை சென்னை எக்மூர்லேருந்து மதுரைக்கு தொடங்குச்சுங்க. இந்த வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட பயணம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2024 56 வருஷம் ஆகுது. வர அக்டோபர் 1st வந்தால் இதுக்கு 56வது வயசுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க, இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அன்ரிசர்வ் எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்ப்போம். பாண்டியன் எக்ஸ்பிரஸுடைய டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 175 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க சென்னை எக்மோர் டு மதுரை வரைக்கும். இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 அன்ரிசர்வ், பேக்கில் 1 அன்ரிசர்வ் கொடுத்துருக்காங்க பாண்டியன் எக்ஸ்பிரஸுக்கு. நம்ம ட்ராவல் பண்ணுற பாண்டியன் எக்ஸ்பிரஸுடைய கோச் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் 7 கோச்சு ஸ்லீப்பர் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கிளாஸ் ஏசி பார்த்தீங்கன்னா 6 கோச்சும், 2 கிளாஸ் ஏசி பார்த்தீங்கன்னா 3 கோச்சும், ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி பார்த்தீங்கன்னா 1 கோச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் 1 அன்ரிசர்வ், ஃப்ரண்ட்டில் 2 அன்ரிசர்வ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. பாண்டியன் எக்ஸ்பிரஸுடைய ரேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வண்டிக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரன் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் திருச்சியில் டு சென்னை எக்மருக்கு சோழன் எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்புறம் சென்னை எக்மர் டு திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் ஆகும் ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன், சோழன், ராக்போர்ட் 3 பேர் இருக்குங்க இந்த ட்ரெயினுக்கு. நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கோச்சில் தான் சென்னை எக்மோர் டு மதுரை வரைக்கும் பாண்டியன் அதிவேக விரைவில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ அந்த கோச் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் வந்து இன்ஜின் மாட்டலை. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுற அன்ரிசர்வ் கோச் காமிக்கிறேன் பாருங்கள்.
பாண்டியன் எக்ஸ்பிரஸ் உடைய கோச் பொசிஷன் சொல்றேன், ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரெயினிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஜின், செகண்ட் வந்து எஸ்எல்ஆர் கோச், தேர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு அன்ரூசர் கோச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லீப்பர் கோச் பார்த்தீங்கன்னா ஏழு ஸ்லீப்பர் கோச் கொடுத்துருக்காங்க, ஆறு தேர்ட் டயர் ஏசி கோச்சும், ரெண்டு செகண்ட் கிளாஸ் சாரி டூ டயர் ஏசி மூணு கோச்சும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி ஒரு கோச்சும், பேக்கில் ஒரு அன்ரூசர் ஒரு எஸ்எல்ஆர் டி இருக்குங்க. ஸோ இதுதான் பாண்டியனுடைய கோச் பொசிஷன். இந்த ட்ரெயின் நம்பர் 12637, சென்னை எக்மூர்லேருந்து மதுரைக்கு ஷார்ப்பாக நைட்டு 9:40 பிளாட்ஃபார்ம் 5 இன்னைக்கு டிபேச்சர் ஆகுதுங்க. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற ட்ரெயினான்னு கேட்டிங்கன்னா, புதிய எக்ஸ்பிரஸ் காமன் நேரம் டிலேவாக சென்னை எக்மூர்லேருந்து டிபேட் ஆகி போயிட்டுருக்குங்க. பிளாட்ஃபார்ம் 6 சென்னை எக்மூர் டு செங்கோட்டை பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்பவே இருக்குங்க. இப்போ நம்ம ட்ரெயினுக்கு எக்மூரில் கம்மியாக தான் இருக்குது, பட் தாம்பரத்தில் எப்படி இருக்குன்னு தெரில, போக போக எல்லாம் பார்க்கலாம். நம்ம குருவாயூர்லேருந்து சென்னை எக்மூர் போகிற எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இப்போது சென்னை எக்மூருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்குங்க. ஷார்ப்பாக 8:40 உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வண்டி வந்து ஒரு 10 டிலேவாக தான் வருது, டைம் வந்து 8:30 உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கு குருவாயூர் டு சென்னை எக்மூர் எக்ஸ்பிரஸ். நம்மளோட ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது லோக்கோ ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 9:15 ஆகுது, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் லோக்கோ கொண்டு வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ வேப் 7 தான் நமக்கு ஆட் பண்ணுறாங்க. நாமளும் இன்றைக்கி சென்னை எக்மோர்லேருந்து மதுரை வரைக்கும் வேப் 7 ராயாபுரம் லோக்கோ இவங்க தாங்க நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஸோ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 9:00 தான் லோக்கோவே புல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா மேப் 7 ராயாபுரம் லோக்கோ தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வண்டி கிளம்ப தயாராகிருக்குங்க, இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் டிபேச்சர் ஆயிரும் சென்னை எக்மோரில் இருந்து. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா 5:10 மதுரை ஜங்ஷன் ரீச் ஆகுதுங்க. இந்த வண்டிக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. ஸோ 9 ஸ்டாப்பிங் இருக்குங்க நம்ம ட்ராவல் பண்ணுற பாண்டியன் எக்ஸ்பிரஸுக்கு. ஸோ வாங்க எல்லாத்தையும் போகும் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாண்டியன் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்த்ததோட ரொம்ப அதிகமாகவே அன்ரிசோரில் கூட்டம் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே வேறையா, அதெல்லாம் ரொம்பவே கூட்டம் இருக்குது. ஸோ சென்னை எக்மோர்லேயே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து அன்ரிசோரில் ஃபுல்லாகிடுச்சுங்க. இனி தாம்பரம் இருக்குது, செங்கல்பட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் வண்டி ரொம்பவே ஃபுல்லாகிடும். ஸோ அதெல்லாமே கவர் பண்ணுறேன், ஸோ மறக்காமல் பாருங்கள். இப்போது நீங்கள் பார்க்குற ட்ரெயின் ஹவுராலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் போகிற ட்ரெயினுங்க. ஸோ வீக்லி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயின் இப்போ சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புதுங்க. நம்மளுடைய ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 9:40 சென்னை எழும்பூர்லேருந்து டிபேட் பண்ணிட்டாங்க. நாம் இன்றைக்கி சென்னை எழும்பூர் டு மதுரை வரைக்கும் பாண்டியன் சூர்பாஸ் எக்ஸ்பிரஸ்லாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. பட் எக்மோர்லேயே இந்த வண்டிக்கு அன்ரிசர்வில் படியில் தொங்கிட்டு வராங்க. தாம்பரம்லாம் வந்துச்சுன்னா வேறு லெவலாக இருக்கும் நினைக்கிறேன். கூட்டம் போக போக பார்க்கலாம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. நாம் இப்போ 9:40 ஷார்ப்பாக டிபேச்சர் ஆகிட்டோம் பிளாட்ஃபார்ம் 5 இருந்து.
நாம இப்போ பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஸ்டேஷனுக்குள்ள ரீச் ஆகிட்டு இருக்கோங்க. பிளாட்ஃபார்ம் என்ட்ரன்ஸ்லேயே இவ்வளோ கூட்டமாக இருக்கு. நம்ம வந்து இன்ஜின் கிட்ட இருக்கோம். இப்போ பேக் சைடில் இருக்க கோச்சுக்கு தான் கூட்டத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்ஜினில் இருக்க கூட்டத்தை பார்ப்போம். வாங்க, இங்கேயே இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுன்னா தாம்பரம் இன்ஜின் கிட்டக்கு பயங்கரமாக இருக்குமே. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்ப்போம். பட் அதிகமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நினச்சதோட தாம்பரத்தில் வேறு லெவல் கூட்டமாக இருக்குங்க. உள்ளே கூட நுழைய முடியல. ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு வருவாங்க போல். பாண்டியன் எக்ஸ்பிரஸில் இந்த பக்கம் பாருங்கள், இங்கே அதுக்கு மேலே இருக்குது. சரியான ரஸ்ஸு, ரொம்பவே டிமாண்டான ட்ரெயின். சென்னை எக்மோர் டு மதுரை. நம்மளோட ட்ரெயின் இப்போ செங்கல்பட்டு ஜங்ஷனுக்குள்ளே ரீச் ஆக போகுதுங்க. இங்கே நம்ம ட்ரெயினுக்கு அன்ரிசர்வ் கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு தாம்பரம் அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம வண்டி 10:40 கரெக்டாக உள்ள என்ட்ரி ரீச் ஆகுதுங்க. பட் அன்ரிசர்வ் கூட்டம் ஓரளவுக்கு தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. நம்ம ட்ராவல் பண்ணுற பாண்டியன் எக்ஸ்பிரஸுடைய ஹை ஸ்பீடு 110 தாங்க. வண்டி செங்கல்பட்டு தாண்டினதுக்கப்புறம் சும்மா ஜெட்டாக பறக்குது, பயங்கரமாக போயிட்டுருக்கு. Thank you.
நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு பிஃபோராகவே ரீச் ஆயிடுச்சுங்க. பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்தனால நம்மளால் கவர் பண்ண முடியல, இங்கே கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு தெரில. பட் நம்ம ரைட் சைடில் உட்காந்துக்கால ரைட் சைடில் முடிஞ்சளவு கவர் பண்ணியிருக்கேன். நம்ம ட்ராவல் பண்ணுற பாண்டியன் எக்ஸ்பிரஸ் திண்டுக்கல் ஜங்ஷனுக்குள்ளே நம்ம ரீச் ஆகிக்கிட்டு இருக்கோங்க. இங்கே வந்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற ஒரு முக்கால்வாசி பேர் வந்து இறங்கிடுவாங்க, ஏன்னா திண்டுக்கல்லில் வரவங்களும் இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கூட்டம் இறங்க அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் திண்டுக்கல் அடுத்து இருக்க அம்பாத்துறை ஸ்டேஷன், அதுக்கப்புறம் கொடைக்கானல் ரோடு ரெண்டு ஸ்டேஷனுமே ஸ்டாப்பிங் இருக்குங்க. இந்த ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணுறவங்க கொஞ்சம் பாண்டியன்லேயும் ட்ராவல் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த ட்ரெயின் மட்டும்தான் இந்த ரெண்டு ஸ்டாப்பில் நிற்கும். அம்பாத்தூரில் குறிப்பாக நிற்கிற ஒரே ட்ரெயின் இந்த ட்ரெயின் மட்டும்தான். கொடைக்கானல் ரோடு கூட கொஞ்சம் அதிகமாக ட்ரெயின்ஸ் நிற்குங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது கொடைக்கானல் ரோட் ஸ்டேஷனுக்குள்ளே ரீச் ஆகிக்கிட்டு இருக்கு. பிளாட்ஃபார்ம் லெஃப்ட் சைடில் வரனால நம்ம ரைட் சைடில் தான் எடுக்கிறோம். ரைட் சைடில் வந்து ஒரு ட்ரெயின் நிற்கிதுங்க, பட் ட்ரெயின் இல்லை, குட்ஸ் ட்ரெயின், எல்லாமே குட் ஸ்பீடில் இருக்க கோச் மாதிரி தான் இருக்குது. ஹலோ கைஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாண்டியனில் வந்து போய்கிட்டு இருக்கோங்க. ஸோ மதுரை நோக்கி இப்போ நம்ம வந்து கடைசி ஸ்டாப்பாக இருக்க கொடரோட்டில் தாங்க இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாப்பு மதுரை தான். இந்த வண்டி பார்த்திங்கன்னா மொத்தம் 9 ஹால்டிங்க. சென்னை எக்மூருக்கு அப்புறம் தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சிராப்பள்ளி, மணப்பாறை, திண்டுக்கல், அம்பாத்துறை, கொடரோடு, ஃபைனலாக பார்த்திங்கன்னா மதுரை ஜங்ஷன் ரீச் ஆகுது இந்த ட்ரெயின். ஸோ இதெல்லாம் நம்ம அன்ட்ரஸில் ட்ராவல் பண்ணுவோம். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எந்திரிக்கே முடியல, சரியான கூட்டமாக இருந்துச்சு. பட் இந்த ட்ரெயினில் அன்ட்ரஸில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை ரொம்பவே கூட்டமாக இருக்குது, நம்மளால் எந்திரிச்சு கூட போக முடியல. ஸோ உட்காந்த இடத்துல வீடியோவே கவர் பண்ணியிருக்கேன், பாதி ஸ்டேஷன் பாதி ட்ரெயின் கிராஸ் ஆகிறது எல்லாத்தையுமே. ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கொடைக்கானல் ரோடுக்கு அப்புறம் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் உடைய அன்று சொல்லுகமை இதுதான் இருக்குது. மதுரை ஸ்டேஷனுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயினை வந்து சிக்னல் போட்டு நிப்பாட்டியிருந்தாங்க, இப்போ தான் வண்டிக்கு சிக்னல் கிடச்சிருக்கு, வண்டியை போய் எடுக்க போகிறாங்க வைகை ரிவருக்கு முன்னாடிங்க. ஸோ வண்டி டிபார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வைகை ரிவர். ஸோ நைட் டைமில் வைகை அமைதியாக இருக்குது.
நம்ம ட்ரெயின் ஷார்ப்பாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மதுரை ஜங்ஷனுக்குள்ளே ரீச் ஆகிட்டு இருக்கு. பிளாட்ஃபார்ம் 1 ரீச் ஆகிறோம் இன்றைக்கி நம்ம. இந்த வண்டிக்கு எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம் 1 தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது பிளாட்ஃபார்ம் 1 நம்ம இறங்கிக்கலாம், வெளியும் ஈஸியாக போய்க்கலாங்க. மதுரை ஜங்ஷனுங்க. நீங்கள் பார்க்குற ட்ரெயின் எதுவுமே இல்லை, வேறு இன்ஜின் மட்டும்தான். காய்ஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஹோம் டவுன் மதுரைக்கு ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அன்று சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஸோ வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கவர் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாலாம் இறங்கி போய் கவர் பண்ணல ஸ்டேஷன் எல்லாமே. அதுபோல் பார்த்தீங்கன்னா கிராசிங்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்க இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாண்டியன் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அன்று சொல்லும்போது ட்ராவல் பண்ணி வராதிங்க. ஸோ என்னால் எந்திரிக்க கூட முடியல, ஒரு ரெஸ்ட் ரூம் போகிற கூட எந்திரிக்க முடியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொட ரோடு தானதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வழி கிடச்சி. இந்த வழியில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல கொஞ்சம் ஆள் அதிகமாக இறங்குறாங்க. ஸோ இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வண்டி ஃப்ரீ ஆகுது திண்டுக்கல் டு மதுரைக்கு, அதில் நம்ம ரெஸ்ட் ரூம் போனால் போய்க்கலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்திரிக்க கூட முடியல, செம ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ எனி வேங்க, ஸோ வாங்க வெளியே போவோம், கூட்டத்தை இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணுறேன் எப்படினு பாருங்க. ஹாய் காய்ஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் டவுன் மதுரை ஜங்ஷனுக்கு நம்ம ரீச் ஆயாச்சுங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் பிளாட்ஃபார்ம் 1 வந்து ரீச் ஆயிடுச்சு. இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸோடைய அன்றுசூர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுங்க அன்றுசூர் எக்ஸ்பீரியன்ஸு. எந்திரிக்க கூட முடியல, வீடியோவும் பார்த்தீங்கன்னா நார்மலாக கவர் பண்ணியிருக்கேன், அவ்வளோவா வந்து ஃபுல்லாக கவர் பண்ணல. நான் அன்றுசூர் கூட்டத்தை மட்டும் முக்கியமாக கவர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எக்மூர்லேயும் வண்டி ஃபுல்லாகிடுச்சு அன்றுசர்வு. அது போக தாம்பரத்தை ஒரு கூட்டம் எரிச்சு பாருங்கள், சரியான கூட்டம். எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ எல்லாமே, எல்லாமே ஒவ்வொன்றா கவர் பண்ணியிருப்பேன். அதுபோக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனுமே என்ட்ரன்ஸ் ஆகிறதுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன், மீதி முக்கியமான ஸ்டேஷன் கவர் பண்ணலை. அதுபோக கிராசிங்ஸ் ஆன ட்ரெயினுமே முக்கியமாக எதுவுமே கவர் பண்ணாமல் தாங்க இருக்கேன். ஸோ எனிவேங்க, ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் பிளேஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை, சி யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க.